பள்ளி கல்விய தமிழ் வழியில படிச்சு கல்லூரி படிப்ப சத்தியமங்கலம்ல இருக்க பன்னாரியம்மன் தொழில்நுட்ப கல்லூரியில முடிச்சு ஐஏஎஸ் எக்ஸாம தாய்மொழியான தமிழ்ல எழுதி வெற்றி பெற்று தமிழ் மொழிக்கும் தமிழ் நாட்டுக்கும் பெருமை சேர்த்தவர். 7 வருஷமா நக்சலைட்ஸ் பாதிப்பு அதிகமா இருந்த சட்டீஸ்கர் பாஸ்டர் ரீஜியன்ல துணிச்சலோட பணியாற்றி நக்சலைட்ஸ்னால பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு ரெசிடென்சியல் ஸ்கூல்ஸ் கொண்டு வர முயற்சி செய்தவர். இவர் கலெக்டரா இருந்தப்போ தண்டேவாடா மாவட்டத்துல தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை ரொம்ப சிறப்பா செயல்படுத்தினதுக்காக தேசிய விருதும் பெற்றிருக்காருங்க. 3000 விவசாயிகளோட சேர்ந்து நம்மார்வார் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன் அமைப்பை உருவாக்கி அந்த மாவட்டத்துக்கே ஆர்கானிக் டிஸ்ட்ரிக்ட்ன்ற பெருமையையும் சேர்த்திருக்காரு. மேலும் இவர் பண்ண தொடர் முயற்சிக்காக மாண்புமிகு பிரதமர்னால பாராட்டப்பட்டவர். கல்வி என்பது 4 செவத்துக்குள்ள இல்ல, அதை தாண்டியும் இருக்குன்னு கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுக்கு சம்மர் கேம்ப்ஸ், எஜுகேஷனல் ஃபெஸ்டிவல்ஸ், சில்ட்ரன் டேலண்ட் ஹண்ட், சயின்ஸ் எக்ஸிபிஷன் மாதிரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தவரும் இவர் தாங்க. 2016 வறட்சி மாவட்டமா அறிவிச்சிருந்த சூரஜ்பூர்ல இவர் கலெக்டர் ஆன பின் 10,000 விவசாய குளங்கள் மற்றும் 3,000 கிணறுகளை வெட்டியும் ஏழை விவசாயிகளுக்கான தண்ணீர் வசதிகளை செய்து கொடுத்தவர். சுருக்கமா சொல்லணும்னா, மாணவர்களின் கல்விக்காகவும் விவசாயிகளுக்காகவும் தொடர் முயற்சி செஞ்சு சமூக சேவைக்கு தன்னையே அர்ப்பணிச்சவர்னு தாங்க சொல்லணும். அவர்தான் ஸ்ரீ கே சி தேவசேனபதி ஐஏஎஸ் அவர்கள். இவர் பேசுறத கேட்க ஆர்வமா காத்திருங்க. இதோ உங்களுக்காக விண்ணைத்தோடு SFS மற்றும் ரோட்டராக் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டெக்ஸிட்டி இணைந்து நடத்தும் இந்த நிகழ்ச்சி ஜூம் செய்தியில ஆகஸ்ட் 12 மாலை 4 மணிக்கு நடக்க போகுது. எல்லாரும் மறக்காம வந்துருங்க.